டெட்டு பேப்பரும் தேர்வால் அனைவருக்கும் வணக்கம். டெட்டு பேப்பருக்குள்ளான ஃபைனல் ஆன்சர் கீ வந்து இன்று மாலை வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற அஃபிஷியல் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நாளை காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக 11 மணிக்கு நீங்கள் டெட்டு பேப்பருக்குள்ள ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் அப்டேட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா வந்து இந்த 75 மார்க்குங்கிறது உண்மைதானா இல்லை 82 மார்க் வச்சுருவாங்களா எதுதான் உண்மை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து 75 மார்க் இருந்தாலே போதும், நீங்கள் பயப்படவே தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து டெட்டு பேப்பர் 2 வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா எதற்காக வந்து இந்த 82 மார்க்லேருந்து 75 மார்க் குறைச்சிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா அடுத்து வந்து நியமன தேர்வு கண்டிப்பாக நடக்க தான் போகுது. ஏன்னா 75 மார்க் வைக்கும்போது நிறைய டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பிரைவேட் ஸ்கூலில் வந்து குறைவான சம்பளத்துக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சப்போஸ் அவங்க டெட்டு பேப்பர் 2 வந்து கிளியர் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு சம்பள விகிதங்களும் உயர்வாக கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால டிஆர்பி கிட்ட வந்து நிறைய ஆசிரியர் சங்கம் எல்லாமே வந்து கோரிக்கை வச்சதன் பேரில் அவங்க வந்து இந்த ஒரு அதிரடி முடிவை வந்து எடுத்திருக்காங்க. இதுதான் வந்து உண்மையான ரீசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வந்து எஸ்டிடிக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் எப்போ விடுவாங்க, நாங்கள் வந்து இப்போயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முதல் வாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து எஸ்டிடிக்கு உண்டான அறிவிப்பு வந்து 6553 வேகன்சிக்கு உண்டான அறிவிப்பு வந்து கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இதுக்கு வந்து காம்படிஷன் வந்து பெரிய லெவலில் இருக்க போகுது. ஏன்னா இது வந்து சிலபஸ் ரொம்ப கம்மி, ஆனால் பிடிஎஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் ரொம்ப ஹெவியான சிலபஸ், ஆனால் அது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் அளவுக்கு இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து அதை யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனால் ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடிய ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிடியோட ஜாப் தான். ஈஸியாக டக்குனு வந்து நம்ம ஈஸியாக வந்து ஓரளவுக்கு எஃபெக்ட் போட்டு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இது வந்து ஸ்கோர் பண்ணி அழகாக நம்ம வந்து ஜாப்பை வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போனஸ் மார்க் வந்து எவ்வளோ தான் கொடுப்பாங்க. ஏன்னா போனஸ் மார்க்குங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சில பேட்சுக்கு மட்டும் தான் வந்து அதிக லெவலில் கொடுக்க போகிறாங்க. மீதி எல்லாருக்குமே வந்து ஒரு 1 or 2 கொஸ்டின் மட்டும் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த 6ஆம் தேதி 8ஆம் தேதி 11ஆம் தேதி எழுதக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த போனஸ் மார்க் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இவர்களுக்கு மட்டும்தான் வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட்லேயே வந்து மிஸ்டேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் கீழே வந்து மிஸ்டேக் கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் வந்து கிட்டத்தட்ட வந்து போனஸ் மார்க் அதிக லெவலில் வரப்போகுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து 75 மார்க் எடுத்தே போதும், கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டெட்டு பேப்பர் வந்து கிளியர் பண்ணிடலாம். அடுத்து வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஒரு நியமன தேர்வுக்கு வந்து நீங்கள் விருப்பமோ அதுக்கு வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் டெட்டு பேப்பர் 2 எழுத நபர்களும் பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் 1 கிளியர் பண்ணியிருப்பீங்க, டெட்டு பேப்பர் 2 வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. நீங்கள் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து எந்த கால் ஃபார் இது படிக்க இதோ நீங்கள் வந்து அடுத்து வந்து அதுக்கு உண்டான நீங்கள் வந்து முயற்சி எடுத்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியர் வேலை செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது.